ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு, அதனால் நாங்கள் வந்துட்டு உடுமலைப்பேட்டைக்கு வந்து போகலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து சரியான சளி, அதனால் வந்துட்டு நான் ரசம் வச்சு நான் அவருக்கு வந்து எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ அதுக்காக வந்து ரசமுட்டியில் வந்து ரசத்துக்கு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதோடைய வந்து மல்லித்தலை அதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்குவோம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து உரப்பு இல்லாமல் மிளகு மட்டும் போட்டு ரசம் வச்சு கொடுங்க. சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்துட்டு இடிச்சிட்டேன். நம்ம வந்து சின்ன குழந்தைக்கு வந்து கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இடிச்சுக்குவோம். இப்படி நல்லா இடித்தாதான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக வந்து ரசத்தில் இறங்கும். இதோடைய வந்துட்டு மல்லித்தலையும் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் வந்து சேர்த்து இடிச்சுக்குவோம். இதெல்லாம் இடித்து எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து அப்படி இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரே ஒரு நாட்டு தக்காளி ஆப்பிள் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை வந்து மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு பக்கம் நல்லா வந்து அறுத்துட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அதை வந்து அடுப்பில் பற்ற வச்சுட்டேன். அடுப்பு தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் அதுக்குள்ளே வந்துட்டு சின்ன வெங்காயமும் வெள்ளை போடு வந்து இடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சதை வந்து சேர்த்துக்கலாம். அதில் இதனால் வதங்கின பின்னே இதில் வந்துட்டு லைட்டாக பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நாங்கள் இந்த பெருங்காயம் வந்துட்டு நாங்கள் நாட்டு மருந்து கிடையாது, பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு அங்கே உள்ள டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அது இந்த பால் பெருங்காயம் வந்து நார்மல் பெருங்காயத்தை விட ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்காக டைஜஷனுக்காக அதை சொல்லி வாங்கிட்டு வந்தது. இந்த பெருங்காயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நார்மல் பெருங்காயத்தை விட நாட்டு பெருங்காய் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பெருங்காயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதை வந்து லைட்டாக சாம்பார்லேயோ இல்லை ரசத்துலேயோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு தக்காளி வேக போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரசம் வைக்கும்போது ரசத்தில் பொடி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மலாக தக்காளி புளிப்பு இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த புளிப்பே வந்து போதுமானதாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா புளிப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரசம் வைக்கிற மாதிரியே இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது லேசாக வந்து நறுக்கட்டி வரட்டும். இப்போ பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக கொதிச்சிருச்சு. இதை வந்து அப்படியே சாப்பாட்டோட சேர்த்து மிக்சியில் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து ஊட்டினா போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எடுத்து ஊட்டிக்கலாம். என் தம்பி மேரேஜுக்கு வந்துட்டு உப்பு கூட மாற்றுறாங்க. உடுமலையில் வந்துட்டு மாரியம்மன் கோயிலில் தான் வந்து உப்பு கூட மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க, அவங்க தான் எங்கள் அம்மா. அந்த மஞ்சசாரி கட்டிக்கிறவங்க வந்துட்டு பொண்ணோட சொந்தக்காரங்க. இப்படி ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்து பொட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து உப்பு கூட வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்கு வந்துட்டு உப்பு கூட மாற்றும்போது நான் அந்தன்னைக்கு தான் நான் ஹாஸ்டல்லேருந்து ரிலீவ் ஆகி வந்தேன். என்னோடய ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு தம்பி. இப்போ வந்து உப்பு கூட மாற்றிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்காக போய்கிட்டு இருக்கோங்க. மோஸ்ட்லி உடுமலையிலேருந்து ஆனமலை போகிற வழியில் வந்துட்டு ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ஏரியாவிலேயே வந்து ரொம்ப இஷ்டப்பட்டது அப்படின்னா இது ரெண்டு பக்கமும் வந்து மரங்கள் நிறையா இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு, அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வழியாக தான் ஊருக்கு போவோம். இந்த வழி இல்லாமல் பொள்ளாச்சி வழியாகவும் வருவோம். அந்த இதில் வந்துட்டு எப்படின்னா சுங்கம்னு நினைக்கிறேன், சுங்க வழியிலேருந்து ஆனமலை வர்ற அதில் வந்துட்டு ரொம்பவே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். அந்த ஏரியாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இங்கே வந்துட்டு ஊருக்கு போகிற வழியில் ஸ்கூல்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப மெயின் ஏரியா மாதிரி தான்.
இதில் என்னை பற்றி வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது. என்னோடய நேம் வந்து முத்துமாரி, என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு சரவணகுமார். எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் செந்தமிழ் செல்வி, ரெண்டாவது பொண்ணு பேர் தேன்மொழி. இவங்களோட நேம் வச்சு தான் வந்துட்டு நாங்கள் செந்தேன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகு, அப்புறம் வந்துட்டு ரொட்டீன் ஒர்க்கு, நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சொந்த ஊர் வந்து காந்தலூர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஊருங்க. நான் வந்து பிறந்தது, அப்புறம் வந்து ஸ்கூல் பண்ணது எல்லாமே வந்து அங்கே தான். என்னை வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையில் வந்துட்டு மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு அங்கே தான் இருக்கோம். எங்கள் மாமியார் வீடு வந்து உடுமலையில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் நாலு பேரும் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். இது தாங்க வந்துட்டு நானே என்னை பற்றி நான் சொன்னது. இப்போ வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போகுது. இந்த இதில் பச்சை கலர் ஷர்ட் போட்டுருவங்க தான் வந்து பொண்ணோட அப்பா, அவங்க வந்து பொண்ணோட அம்மா. இந்த பக்கம் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறவங்க வந்துட்டு எங்கள் அப்பாவும் அந்த பக்கம் எங்கள் அம்மாவும் நிற்கிறாங்க. உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க எங்களுக்கு சம்மதம், எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களுமே வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுக்குவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா, எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா, அவங்க அம்மாவுக்கு எங்கள் அம்மா, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டாவது தம்பி. அது இப்போ உள்ளே ஏறி வர்ற வந்து பொண்ணுக்குள்ள தம்பி, அந்த ப்ரௌன் கலர் ஷர்ட்டு. இப்போ வந்துட்டு நாங்கள் எடுத்த நிச்சயதார்த்த புடவை வந்துட்டு எங்கள் அக்கா வந்து கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் பாப்பா வந்து அழுதுனால பாப்பா நான் மேலே தூக்கிட்டு போயிட்டேன். நான் அப்போ தான் உள்ளே வந்தேன். ஒரு மாதிரி வந்து கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஒயிட் கலர் ஷால் போட்டு நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நானே. சின்ன வீடியோ எடுத்துலாம். சரி சரி.